ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம 2021 வருஷம் தமிழுக்கு ஆடி மாதம் நடக்கக்கூடிய பொதுவான பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான ஆடி மாதத்திற்கான கிரக நிலைகளை நம்ம பார்க்குறோம். மேஜரான கிரகம் அப்படின்னு சொன்னாலே ராகு பகவான் ரிஷப ராசியில் இருக்கார். ஆடி மாதம் கடகராசியில் சூரிய பகவான், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காங்க. இந்த மாத கிரகங்களான புதன் பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 9ஆம் தேதி கடகராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். ஆக கடகம் சிம்மம் ரெண்டு ராசியில் புதன் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து சிம்ம ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. ஆடி மாதம் 26ஆம் தேதி மாத கடைசியில் சுக்கிரன் கன்னியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசியில் அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு இப்போ பார்க்குறோம். மீன ராசியில் பிறந்திருக்கீங்க அல்லது மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 ஆடி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ராகு பகவான். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி, எண்ணம், சிந்தனை, ஞாபக சக்தி, இது எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்தில் செஞ்சிருக்கிறது இறைவர்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்போயெல்லாம் அதை தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புகிறாரு. அந்த பிரச்சனை இந்த மாதம் உங்களுக்கு சால்வேஷன் ஆகும், அல்லது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும், அல்லது யாராவது உதவி பண்ணுவதற்கு வருவாங்க. அது இந்த மாதம். 2வது ஃபைனான்ஷியலாக இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள், உங்களுக்கு எதுவும் வராத பணங்கள் எதுவும் இருந்தால் அது இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபைனான்ஷியலாக ரொம்ப ஒரு பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. மணி ஃப்ளோ இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் இருந்த ஃபைனான்ஸ் க்ரைசிஸ் நீங்கள் கையில் பேங்க் பேலன்ஸ் லிக்விட் கேஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. அதே சமயத்தில் நீங்கள் குரு உங்களுக்கு 12ல இருக்கிறதுனால எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நீங்களே உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே ஏதோ படிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் ஏதாவது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிகிட்ருக்கிறீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அது அத்தனையுமே இந்த மாதம் ஓரளவுக்கு லாபகரமாகவும் இருந்துக்கிட்டே இருக்குது. உற்பத்தி சார்ந்த நீங்கள் துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. அம்மாவால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறையவே இருக்குது. நீங்கள் ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதம் இருந்தால் கூட இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம் அல்லது நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே காதல் விஷயங்கள், மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் ஏதாவது லெவலில் பிரேக்கப் இருந்தால் கூட அது சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்தால் கூட குழந்தைகளால் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளும் உண்டு. ஒன்று அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களால் தேவையற்ற மன வருத்தங்கள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். ஷேர்ஸில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் வருமானம், சம்பாத்தியம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வருமானம், சம்பாத்தியம், புகழ், அந்தஸ்து எல்லாமே நல்லா இருந்துகிட்ருக்குது. கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட் அண்ட் கம்யூனிகேஷன் அண்ட் டிஜிட்டல், ஐடி அண்ட் மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும்.
குறிப்பாக உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் செவ்வாய் புதன் எல்லாமே சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆறாம் இடம் சர்வீஸ், வேலை, வருமானம், சம்பாத்தியம். ஸோ வேலையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாலும் நல்லாயிருக்கு. ஆர் எனி ரெஃபீட்டர் கன்சர்ன் பேர் போன கம்பெனிகளில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தாலும் கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. நீங்கள் தான் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருந்துகிட்டு இருக்கோம், உங்களுக்கு அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு கிடைச்ச வேலையை சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். நல்ல ஒரு மகிழ்ச்சி சந்தோஷமாக அந்த வேலையை பண்ணும்பொழுது அதனால் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேலையில் ரொம்ப நாளாக உங்களுக்கு ஒரு ரெககனைஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் ரெககனைஸ் இருக்குது. வேலையில் வருமானம் உண்டு, சம்பாத்தியம் உண்டு. ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கூட கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அல்லது ப்ரொமோஷன் அல்லது அரியர்ஸ் பணங்கள் எதுவும் வர வேண்டியது இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வர வேண்டியது இருக்குன்னா கண்டிப்பாக வரும். உங்களுக்குமே வராத பணங்கள் முதலே வரும்னு சொல்லியிருக்கிறேன். அதோட ஆறாம் இடம் வெற்றி. ஸோ நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் பண்ணீங்க. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அல்லது குவாசி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் 23ஆம் தேதிக்கு மேலே அந்த ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணிங்களோ அது உங்களுக்கு சால்வேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்குங்கிறதுக்காக இந்த மாதம் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. அவசியம் நீங்களும் கடன் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதையும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க, பார்த்து கொடுங்க. அப்போ தான் பின்னாடி அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. குறிப்பாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லாம் கவனமாக இருங்க. ஆறாம் இடத்துல நான் முதலே சொல்லியிருக்கேன், ஆறாம் இடம் நோய் 3 கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனம். சொந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த தொழில் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது அவர் லாபம் அடைவார். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நஷ்டம் உண்டு. நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்ததுன்னா இந்த மாதம் முதல் 10 தேதிக்குள்ளேயே அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உண்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுடைய 8ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கார். அப்படி இருந்தாலே ஒரு சிலருக்கு முதலே நான் சொல்லிட்டேன் வராத பணங்கள் வரும்னு. உங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தனவரவு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு முன்னோருடைய சொத்துக்கள் இருந்தாலும் அது இந்த மாதம் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா கூட அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தனவரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதோட வராத பணங்கள் எதுவும் இருந்தாலும் வரும். பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் எதுவும் உங்களுக்கு வர மாதிரி இருந்தேன்னா வராத பணங்கள் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது தெய்வ அனுகூலம் இருந்துகிட்ருக்குது. அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக பாஸ்போர்ட் அண்ட் விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும். அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சனி உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கார். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலம் உண்டு. குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்குது. புதிய நட்பு வட்டாரம் உருவாகும். அந்த நட்பு உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய பிரச்சனைகள் முதலே சொல்லியிருக்கேன், அதை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உருவாகும். டாக்குமெண்ட் பிரச்சனை உங்களுக்கு எது இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட் பிரச்சனைகள் சீர் செய்யப்படும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் உண்டு. எதிர்பாராத ட்ராவல் உண்டு. அந்த ட்ராவல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. எல்லாத்துக்கும் மேலே குரு 12ல் இருக்கார். அப்படி இருந்தாலே எதிலாம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலம். அல்லது குழந்தைகளால் தேவையற்ற விரயம் நஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அல்லது சுப குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு இந்த மாதம் இருக்குன்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்துகிட்ருக்கு. தெய்வ அனுகூலமும் வலுவாக இருந்துகிட்ருக்குது. இந்த மாதம் விநாயகருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணக்கூடிய காலங்களில் இந்த மாதம் இன்னுமே சிறப்பான பலங்கள் உண்டு. இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் 3 கிரகம் இருக்கிறதுனால தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாதீங்க. உங்களுடைய சுப்பீரியர் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக பேசிட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுக்கு அவர்களால் மறைமுகமான தொல்லைகள் இந்த மாதம் இருக்கும். அதை நீங்கள் சந்தித்தாக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. அதனால் தேவையில்லாத பேச்சை குறைங்க. தேவையில்லாமல் யார் விஷயத்துலையும் தலையிடாதீங்க. பொறுமையாக இருங்க. அதுவே இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான வாய்ப்பு. இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடு, மகாலட்சுமியினுடைய வழிபாடு பண்ணுங்கள். விநாயகருடைய வழிபாடு, அன்னை மாதாவுடைய வழிபாடு,
உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெடுபலங்களையும் குறைத்து நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.